வணக்கம் நண்பா நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபேமஸ் அதாவது மாஸ்டர் பீஸ் பெயிண்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் லிஸ்ட் எல்லாமேவும் ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பெயிண்டிங் மோனாலிசா இதை பற்றி மோஸ்ட்லி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க இந்த ட்ராயிங் தான் மோனாலிசா இந்த ட்ராயிங்க்கு நிறையா ஃபேக்ட்ஸ் நிறையா மிஸ்ட்ரி நிறையா திங்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்குது இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் காய்ஸ் இதோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி இந்த இதை ட்ராயிங் வரைஞ்ச ஆர்டிஸ்ட் வந்து லியானோ டாவன்சி இந்த இவர் தான் இந்த இதை வரைஞ்ச ஆர்டிஸ்ட் இதை வரைஞ்ச இயர் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் த்ரீ ஃபிஃப்டீன் நாட் த்ரீ டு ஃபிஃப்டீன் நாட் சிக்ஸ் இந்த டைம் பீரியட்குள்ளே தான் இதை வரைஞ்சிருக்காங்க இதோடய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் சென்டிமீட்டர் இன்டூ ஃபிஃப்டி த்ரீ சென்டிமீட்டர் தேர்ட்டி இன் இன்சஸ் அண்ட் இன்டூ டொண்ட்டி ஒன் இன்ச்சஸ் இதுதான் இதோட டைமென்ஷன் இது ஒரு மாஸ்டர் பீஸ் அண்ட் வேல்யூபிள் பீஸ் ஆஃப் டிராயிங்கு இதை வந்து இன்சூரன்ஸ்லேயேவும் மொத்தம் யூஎஸ் டாலர் படி ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ்க்கு இதை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ ரேர் இந்த ட்ராயிங் பீஸ் நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இருக்கிறது வந்து த ஸ்டாரி நைட் இந்த பெயிண்டிங் தான் நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு இதுதான் அந்த டிராயிங் இந்த டிராயிங்கை பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆயில் பேஸ்டல் ஆயில் லிங்க்டு ஒரு டிராயிங் இந்த டிராயிங்கும் வேல்யூபிள் அண்ட் மோ மாஸ்டர் பீஸ் ட்ராயிங்னு சொல்லலாம் இந்த இதை வரைஞ்ச ஆர்டிஸ்ட் வந்து வின்சென்ட் வேன் காஹ் இதை வரைஞ்ச ஏர் பார்த்துட்டிங்கன்னா எயிட்டீன் எயிட்டி நைன் இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் இன்டூ நைன்ட்டி டூ பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் பை ஃபோர் இன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து இப்போ லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா மியூசியம் மாடர்ன் ஆர்ட் மியூசியம் நியூயார்க் சிட்டியில் இருக்குது இது ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சரை பற்றி வரைகிற ட்ராயிங்னு சொல்லியிருக்காங்க நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் இருக்கிறது வந்து த ஸ்க்ரீம் இந்த பெயிண்டிங் தான் நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு இதுதான் அந்த ஸ்க்ரீம் ட்ராயிங் இதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹியூமன் அதாவது அது ஹியூமன்னு சொல்ல முடியாது ஒரு ஹியூமன் மாதிரி ஒரு இமேஜ் காதில் க கையை வச்சுட்டு இருக்கிற இமேஜ் தான் இந்த இமேஜ் வரைஞ்சது வந்து எட்வர்ட் மஞ்ச் அவர் தான் இந்த ட்ராயிங்கை வரைஞ்சிருக்காரு இது இயர் பார்த்துட்டிங்கன்னா எ எயிட்டின் நைன்டி த்ரீ இதோடய டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நைன்டி ஒன் சென்டிமீட்டர் இன்டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இன்டூ டொண்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் இது இது இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கேலரி அண்ட் மஞ்ச் மியூசியம் நார்வேல இருக்குது இது இது பார்த்துட்டிங்கன்னா இது என்ன சிம்பிள்னு பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் ஆங்ஸைட்டி அதாவது ஹியூமன் இருக்கும் கோவத்தை இந்த பெயிண்டிங் வெளிப்படுத்துது அப்படின்னு இந்த பெயிண்டிங் சொல்லுது நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் இருக்கிறது வந்து த லாஸ்ட் சப்பர் இந்த ட்ராயிங் தான் நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் பிளேஸ் பிடிச்சதுக்கு இது ஒரு கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு டிராயிங் ஒரு ஜீசஸ் அவரோட சப்பர் அதாவது நைட்டுக்கும் மிட் நைட்டுக்கும் நடுவில் சாப்பிட்ற அந்த டின்னர் அந்த இதை குறிக்கக்கூடிய இதுதான் இந்த ட்ர பெயிண்டிங் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சதும் லியானா டாவன்சி தான் இந்த வரைஞ்ச இயர் வந்து ஃபோர்டீன் நைன்ட்டீஸ்லேயே வரைஞ்சிருக்காங்க அதாவது தேர்ட்டீன்த் செஞ்சுரியிலேயே வரைஞ்சிருக்காங்க இதோடய டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அதாவது டூ எயிட்டி இன்சஸ் இன்டூ எயிட்டி எயிட் சென்டிமீட்டர் சொல்லிருக்காங்க அடுத்து இதை பற்றி சொல்லணும்னா இது ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு ஒரு மோஸ்ட் ரெக்கக்னைசபிள் பெயிண்டிங் இப்படி ஒரு கிறிஸ்டானிட்டி பற்றி சொல்கிறதுக்காண்டி வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் இது நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்து பிளேஸ் பிடிச்சிருக்கிறது வந்து த கிரியேஷன் ஆஃப் ஆடம் இந்த பெயிண்டிங் பாரு பாருங்களே இந்த பெயிண்டிங்கில் இது ஒரு ஹேண்ட்ஸம் இதோட ஹே இவங்க ரெண்டு பேரோட ஹேண்டு மட்டும் வரைஞ்சிருக்காங்க இந்த இதுக்கு இதுதான் அந்த ட்ராயிங்கோட ரியல் இமேஜ் பார்த்துட்டிங்களா ஒரு காடு இந்த சைடு இருக்கிறது வந்து ஒரு பிரே பிரெயின் லைக் க்ரியேஷனு அது பக்கத்தில் ஒரு காட் அந்த இவர் தான் இந்த பக்கத்தில் இருக்கும் பர்சன் தான் ஆடம் அதாவது ஃபஸ்ட்டு மெ மென் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க இந்த டிராயிங்கை வரைஞ்சது வந்து மைக்கிளாஞ்சிலியோ இவ் இந்த வர இந்த ட்ராயிங் இயர் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டுவெல் இதோட டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சென்டிமீட்டர் இன்ட்டு ஃபைவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் அதாவது நைன் ஃபீட் டூ இன்ச்சஸ் எய்ட்டீன் ஃபீட் எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் இந்த இதோட லென்த் சொல்கிறாங்க இதுவும் இல்லாமல் இது ஒரு ஜீனியஸ் இன் விச் காட் கிவ்ஸ் லைஃப் டு ஆடம் த ஃபர்ஸ்ட் மேன் இந்த காட் வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு அதுதான் நம்ம ஆடம் ஃபஸ்ட்டு பர்சன் இன் த வேர்ல்டு நம்ம லிஸ்டில் சிக்ஸ்த்து இருக்கிற பெயிண்டிங் பார்த்துட்டிங்கன்னா த ஸ்விங் இதுதான் ஒரு பெயிண்டிங் இந்த பெயிண்டிங் தான் த ஸ்விங் இந்த இதில் ஒரு லேடி அதுக்கு பின்னாடி ஒரு பிரிட்டிஷ் மென்ஸெல்லாம் சேர்ந்து இந்த லேடியை ஸ்விங்கில் ஸ்விங் பண்ண பண்ணுற மாதிரி இதுதான் இந்த ஒரு பெயிண்டிங் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது வந்து ஜீன் ஹாரர் ஃப்ராக்னட் இதுவர்தான் தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காரு இந்த இயர் பார்த்துட்டிங்கன்னா செவன்டீன் சிக்ஸ்டி செவன் இது ஒரு ஆயில் ஆன் கேன்வாஸ் மீடியம் வந்து ஆயில் ஆன் கேன்வாஸ்ல வரைஞ்சிருக்காங்க இதோட டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா வந்து எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் into 64.2 cm அதாது டூ சென்டிமீட்டர் அதாவது தேர்ட்டி ஒன் செவன் பை எயிட் இன்ச்சஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் பை ஃபோர் இன்ச்சஸ் இதுதான் இதோட டைமென்ஷன் அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு considered as a most மாஸ்டர் பீஸ் ஆஃப் ரோக்கோ எரா ஒரு ERAல வந்து இது மோஸ்ட் ஃபேமஸ் பெயிண்டிங் நம்ம லிஸ்ட்டில் 7th இருக்கிறது வந்து The Tower of Babel இந்த பெயிண்டிங் தான் நம்ம 7th செவன்த் பிளேஸ் பிடிச்சிருக்கு இது ஒரு டவர் அந்த டவர் புரோக்கன் அதாவது ஒரு சின்ன இடிஞ்ச டவர் இந்த டவர் தான் நம்ம இதில் செவன்த் ப்ளேஸ் பிடிச்சதுக்கு இது ஒரு பெயிண்டிங் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது பீட்டர் பிரிகல் த எல்டர் இந்த வரைஞ்ச இயர் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் இதோட மீடியம் பார்த்துட்டிங்கன்னா மீடியம் ஆயில் ஆன் வுட் பிளேன் இதுதான் இதோட பெயிண்டிங்கோட ஸ்டைல் அதுவும் இல்லாமல் இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் சென்டிமீட்டர் இன்டூ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம லிஸ்டில் எயித் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது வந்து த ஸ்ட்ராங் ஆன் த சீ இது வந்து ஒரு பைரட்ஸ் அதுவும் இல்லாமல் அந்த பீப்புள் போட்டில் டிராவல் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இந்த இமேஜ் பார்க்கும்போதே ஒரு புயல் அதாவது ஸ்ட்ராங் வந்து சீல ஏற்பட்ட மாதிரி ஒரு இமேஜ் இதை வரைஞ்ச ஆர்டிஸ்ட் வந்து ராம் பிரியாண்ட் வேன் ரிஜின் இவர் தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காரு இயர் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் தேர்ட்டி த்ரீ இதோட டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இன்டூ ஒன் டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம லிஸ்ட்டில் நைன்த் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது வந்து த கேர்ள் வித் த பர் ஒரு ரைமிங்காக சொல்கிறப்பே இந்த பெயிண்டிங் சொல்கிறப்பே ஒரு ரைமிங் வேர்டோட இந்த கேர்ள் இந்த இது பார்த்துட்டிங்கன்னா இப்படின்னு ஒரு இங்கிலீஷ் மூவி கூட வந்திருக்கு இந்த பெயிண்டிங் ரிலேட்டடாக இதுதான் அந்த பெயிண்டிங் இந்த இதை வரைஞ்ச ஆர்டிஸ்ட் வந்து ஜான்ஸ்னிஸ் வெர்மர் இதுதான் இவர் இந்த பெயிண்டிங்கோட ஆர்டிஸ்ட் இது இயர் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இதோட டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் சென்டிமீட்டர் இன்ட்டு தேர்ட்டி நைன் சென்டிமீட்டர் அதாவது செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நம்ம லிஸ்ட்டில் டென்த் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது வந்து த நைட் வாட்ச் இதுதான் நம்ம லிஸ்ட்ல டென்த் பிளேஸ் பிடிச்சிருக்கு ஒரு இமேஜ் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சதும் தான் இயர் வந்து சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி டூ இது வந்து ஆயில் ஆன் கேன் வாஷ் சீட்டில் வரைஞ்சது இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சென்டிமீட்டர் இன்டூ ஃபோர் தேர்ட்டி செவன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க